அன்மாரன் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அவர் மதுரையில இருக்காரு, அவர் எந்த வசதியும் இல்லாம இருக்கிற நேர்மையாளர்னு மக்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னால நல்லகண்ண ஐயா மட்டும்தான் பேசியிருப்பாங்க. நல்லகண்ண ஐயாவை பேசுகிற பலருக்கு சங்கர் ஐயான்னு இருந்தாருன்னு தெரியாது. நன்வாரனை பேசி கொண்டிருக்கிற நேரத்துல இன்னமும் பல வேட்பாளர்களை கம்யூனிஸ்டுகள் முன்னிறுத்திப்பவர்கள் எளிய மக்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு மனைவி போறாங்க, கணவர் ஓட்டு கேட்க போறாரு, வேற எந்த விதமான வருமானமே இல்லை என்று எழுதி கொடுத்திருக்காரு. இப்படியான நேர்மையாளர்கள் நமக்கு அன்னைக்கே தெரியறதே இல்லை. ஏன்னா அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தி ப்ரமோட் பண்ணிக்கிறது கிடையாது. 2 தடவைக்கு மேல எம்எல்ஏவா இருக்க முடியாதுன்னு, பதவியில் இருக்க முடியாதுன்னா அந்த சட்டத்தை மதித்து மீண்டும் கம்யூனிஸ்டாக இருக்கிறார்கள். இந்த கட்சி கட்டமைப்பில் புதுசு புதுசா ஆட்களை ஆளுமைகளை உருவாக்குவதுங்கிறதும், அதிமுக போன்ற கட்சியில 2 பேர் இருக்கிறனால வீக்கா இருந்து அந்த வீக்னஸ மத்திய அரசை போன்றவர்கள் பயன்படுத்தும் போது ஒற்றை தலைமை இல்லாத நோக்கத்துல இப்படி நடக்குதுன்றது சொல்றதுக்குமான வேறுபாடு இருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லாக இணக்கமாக இருந்து இப்ப கம்யூனிஸ்டுகள் சண்டையிடுவதை போல சண்டையிட்டார்கள் என்றால், இந்த 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 ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன், அப்படி இருந்தா பரவாயில்ல. இவர்கள் 2 பேரும் மாத்தி மாத்தி சாமரம் வீசுவதை போன்ற மனநிலைக்கு நகர்ந்து அதன் மூலமாக மாநில உரிமை பலி கொடுக்கப்பட்டு ராஜ்யசபால ஒரு மாதிரியான ஸ்டாண்டு, லோக்சபால ஒரு மாதிரியான ஸ்டாண்டுன்ற இடத்துக்கு மாறி இதெல்லாம் நடக்கும்போதுதான் இந்த இரட்டை தலைமை மேல கேள்வி வருது. அதாவது மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடும் களத்திற்கு அல்லது மக்களுக்கு சேவை செய்யும் களத்துக்கு வருவதில் 2 பேருக்கும் போட்டி இருந்தால் பரவாயில்லை, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சரணம் மத்திய அரசிடமோ அதிகாரத்திடமோ சரணடைவதில் அந்த போட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு இதை புரிந்து கொள்ளலாம்.